சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக விளை நிலங்களை கையகப்படுத்தும் பணியை உடனடியாக கைப்பிட வேண்டும். என்எல்சி நிர்வாகத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். இன்ஃப்ளூயன்சா H3N2 கிருமி தொற்று அதிகரிப்பால் தேவையான மருந்துகளை கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன் கடிதம். ஜிஎஸ்டி வரி பகிர்வு நிதியாக தமிழ்நாட்டிற்கு 5769 கோடி ரூபாய் விடுவிப்பு. ஜிஎஸ்டி சட்டத்தில் உறுதி அளித்ததுபடி தொகையை விடுவித்த மத்திய அரசு. தமிழகத்தில் மார்ச் 15ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உசிரி அருகே மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவன் உயிரிழந்த விவகாரம். தலைமை ஆசிரியர் உட்பட 3 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம். கரூரில் திருமணமான 2 வாரத்தில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. கணவருக்கு வேறொரு பெண்ணுடன் முறையற்ற உறவு இருப்பதாக வீடியோ பதிவிட்டு விபரீத முடிவு.